ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வொர்க். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்பர் 4 வந்து க்ராச்சிட்டிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி நான் நம்பர் 1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ஃபபெட் சீரீஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், யான் எடுத்துக்கோங்க. 100% அக்ரலிக் யான் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி டைப் ஆஃப் யான் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் க்ராச்செட் ஹூக் சைஸ் 3.5 mm. நெக்ஸ்ட் யான் நீடில், அதுக்கப்புறம் சிசர்ஸ். ஓகே, என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். 4 வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட், ஓகே, ஸ்லிப் நாட். நெக்ஸ்ட் செயின் 15. செயின் 15 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது, செகண்ட் செயின் இது. செகண்ட் செயினில் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஒவ்வொரு செயின்லேயுமே எண்ட் வரைக்கும் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, ஒவ்வொரு செயின்லேயுமே ஒன் டைம் டபுள் க்ரூஷே. 1, 2. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் ஒரு வாட்டி டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். இது 2, இது 3 முடிச்சிருக்கோம். 14 செயின்ஸுக்கு டபுள் க்ரூஷே, ஓகேவா? 5, 11, 12, 13, 14, ஓகே. 14, ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ரைட் சைடில் இருக்க ஒர்க்கு அப்படியே லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 ஸ்லிப் ஸ்டிச், ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 ஹாஃப் டபுள் க்ரூஷே. 3 லூப்ஸ் எடுக்கணும். 1 ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணிட்டோம். இப்போ இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோன்னா, டபுள் க்ரூஷே ஃபவுண்டேஷன் ஸ்டிச் பண்ண போகிறோம், ஓகேவா? ஃபவுண்டேஷன்னா நம்ம வந்து இப்படி செயின்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் செயின் 15 அப்படின்னு போடுறது தான் ஃபவுண்டேஷன். ஸோ இதில் வந்து நம்ம டபுள் க்ரூஷே ஃபவுண்டேஷன் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் டபுள் க்ரூஷே ஃபவுண்டேஷன் ஸ்டிச் பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் எப்போவும் போலயே யானை கிராப் பண்ணிக்கோங்க. டபுள் க்ரூஷினா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் 2 லூப்ஸ் செகண்ட் 2 லூப்ஸ் நம்ம எடுத்துருவோம். இப்போ டபுள் க்ரூஷே ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சினால் ஃபஸ்ட் ஒரு லூப்பை மட்டும் எடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த வி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிச், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக டபுள் க்ரூஷே பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் செகண்ட் 2 லூப்ஸ் எடுத்துடணும், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண போகிறோன்னா, இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சுன்னு காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த வி, இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்குள்ளே தான் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம், ஓகேவா? அகெயின் நம்ம டபுள் க்ரூஷே ஃபவுண்டேஷன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர், ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். செகண்ட் டைம் நம்ம பண்ணுறோம், ஃபஸ்ட் லூப்பை மட்டும் எடுங்க. இந்த ஃபஸ்ட் லூப் இன்வெர்ட்டட் வி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா,
இந்த தான் ஃபவுண்டேஷன் ஸ்டிச். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் டூ லூப்ஸ், லாஸ்ட் டூ லூப்ஸ். ஓகே, இப்போ அகெயின் தேர்ட் டைம் டபுள் க்ரூஷியே ஃபவுண்டேஷன் ஸ்டிச் பண்ண போகிறோம். யான் ஓவர் இந்த வி இருக்குது பார்த்தீங்களா, இன்வெர்டட் வி மாதிரி இருக்கும். அதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. தேர்ட் டைம் பண்ணுறேன், ஃபஸ்ட் லூப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் டூ லூப், செகண்ட் டூ லூப்ஸ். ஓகே ஓகே, தேர்ட் டைம் பண்ணியாச்சு, இங்கே இருக்குது நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்டிச். ஃபோர்த்து டைம் யான் ஓவர் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள் ஹூக்கை, யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லூப்பை மட்டும் எடுங்க. இதுதான் நம்ம ஃபோர்த்து டைம் பண்ண ஃபவுண்டேஷன் ஸ்டிச். தென் ஃபஸ்ட் டூ லூப்ஸ், லாஸ்ட் டூ லூப்ஸ். ஓகே, இன்னும் ஒன் மோர் டைம் ஃபிஃப்த்து டைம் பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க, அந்த சேம் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிச் இருக்குல்ல அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு லூப்பை மட்டும் வெளியேடுங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டூ லூப்ஸ், நெக்ஸ்ட் டூ லூப்ஸ். ஓகே, நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டபுள் க்ரூஷே ஃபவுண்டேஷன் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபோரில் வந்து இந்த இது பண்ணியாச்சு, இப்போ இந்த சைட் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணியாச்சு. இப்போ இந்த பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ இந்த பெண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த லாஸ்ட்டாக இருந்த ஃபவுண்டேஷன் செயின் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கவுண்ட் பண்ணோம்ல, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷன் செயினில் நம்ம ஃபோர் டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகேவா? ஒன்லி டபுள் க்ரூஷே, ஃபவுண்டேஷன் டபுள் க்ரூஷே கிடையாது. நார்மலாக ஃபஸ்ட் டூ லூப்ஸ், செகண்ட் டைம் பண்ணுறேன், டூ த்ரீ ஃபோர். ஓகே, ஃபோர் டைம்ஸ் நார்மல் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பெண்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வர்றதுக்காக அகெயின் நம்ம த்ரீ டைம்ஸ் ஃபவுண்டேஷன் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், இந்த சேம் இதிலே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபோர் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சேம் ஸ்பேஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். சேம் டபுள் க்ரூஷே மாதிரியே பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு லூப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இது தான் நமக்கு ஃபவுண்டேஷன் செயின். நெக்ஸ்ட் நார்மலாக டபுள் க்ரூஷே பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போது அகெயின் நம்ம இன்னும் டூ மோர் டைம்ஸ் பண்ண போகிறோம். அந்த விஏ வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டட் வி மாதிரி தெரியும் நமக்கு. ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு டைம் ஃபவுண்டேஷன் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு லூப், அப்புறம் நார்மல் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஒன் மோர் டைம் ஃபவுண்டேஷன் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் பண்ணோம்ல அந்த இதில் பண்ணிடணும், ஃபஸ்ட்டு லூப், நெக்ஸ்ட் நார்மலாக பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோரை வந்து இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். எங்கே வந்து எக்ஸாக்டாக அட்டாச் பண்ண போகிறோன்னா, இந்த கார்னர்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள், ஒன் டூ, இங்கேருந்து செவன்த்தில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஓகே, இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா செவன்த் ஒன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஓகே, ஸோ செவன்த்து ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் சேம் மிடில் பார்ட்டில் இன்னொன்று ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மேல் டாப்பாக ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். மொத்தம் ஃபோர் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ செயின் ஃபோர் இந்த பார்ட் பண்ண போகிறோம், இந்த பார்ட் பண்ண போகிறோம். ஸோ செயின் ஃபோர், ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர்,
ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் டபுள் க்ரூஷே, ஒன் நெக்ஸ்ட் செயினில் ஒன் டைம் டபுள் க்ரூஷே, டூ தேர்ட் இதில் ஒன் டைம் டபுள் க்ரூஷே, த்ரீ. ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போ பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி இங்கே பண்ணோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஒன் டூ த்ரீ தேர்டு ஸ்டிச்சில், ஒன் டூ த்ரீ தேர்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஹூக் இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் அப்படியே சென்டருக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். சென்டர் பார்ட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அகெயின் அந்த மிடில் பார்ட் சென்டர் பார்ட்டில் அகெயின் ஒன் மோர் டைம் ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் இந்த ஃபோரில் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபவுண்டேஷன் இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான், நம்மளோட நம்பர் ஃபோர் வந்து ரெடி ஆயிடுச்சு. யானை கட் பண்ணிக்கலாம். ஃபோர் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட நம்பர் ஃபோர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். எனி டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கேளுங்கள். நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபிட்னஸ் கிடச்சிரும், அந்த ஷேப் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.